வணக்கம்மா. வணக்கம். ஓகே, நீங்க என்ன கிளாஸ் படிச்சிருக்கீங்க? நாங்க 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சிருக்கீங்களா? சரி ஓகே. இப்ப விஜய் அண்ணா கையில வந்து 12th முடிச்சு அவார்டு வாங்கிருக்கீங்க. சோ என்ன பண்ணி அவார்டு வாங்கினீங்க அதுல? அதுல மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தோம், அதான் கூப்பிட்டுருந்தாங்க. டிஸ்ட்ரிக் டாப்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு சரி பண்ணிருந்தாங்க. ஓகே, அப்ப நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க? என்ன பண்ணாரு விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தோனே எல்லாத்துக்கும் உங்களை? அதோ நாங்க பேசிட்டு முன்னாடி அவரே என்கிட்ட பேசினாரு, ஹாய்மா எப்படி இருக்கீங்க அஸ்மா அப்படி சொல்லி அவரே சொன்னாரு. ஓகே, நாங்க प्रिபெயர் பண்ணலாம் உங்களுக்கு மறந்துட்டு அவருக்கு நாங்க ரிப்ளை பண்ணோம். ஓகே, அதுக்குல அவர் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன்லாம் முடிச்சிட்டு அம்ச்சிட்டாரு. அம்ச்சிட்டாரு. திரும்பி நீங்க மீட் பண்ணுவீங்களா? நான் இப்ப இருந்தா மீட் இல்ல. இப்போ நீ 12th முடிச்சிட்டு அதிக மார்க் எடுத்துட்டீங்க, அப்ப காலேஜ் போறச்ச நிறைய மார்க் எடுத்து திரும்பி மீட் பண்ண வைக்கலல நீங்க? மீட் பண்ணலாம். சரி ஓகே. என்னென்ன கொடுத்தாங்க உங்க கையில? $5,000. எல்லாரும் வந்திருக்காங்க. டுவெல்த்ல 589, 497. ஆமா, அப்ப எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க தான். ஓகே, இப்போ விஜய் அண்ணனை பார்த்து அவார்டு வாங்கிருக்கீங்க, என்னென்ன அவார்டு கொடுத்தாரு உங்களுக்கு? என்ன பேசினாரு? அந்த மொமெண்ட் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஜாலியா இருந்ததுங்களா? உங்களுக்கு எத்தனை நாள் நீங்க ஒரு கனவா வச்சிருப்பீங்கல்ல? இல்ல, நான் இப்ப நான் சுத்தி க்வெஸ்சன்ஸ் கேட்டு இருந்த பசங்கள்ட்ட எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா அப்பதான் விஜய் நான் பார்க்க முடியும், அதனாலதான் படிக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரியான்னு கேக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஆனா இது அன்எக்ஸ்பெக்டடா. எப்படி யாரு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா? சரி, இந்த மாதிரி எதனா ஒரு டிப்ஸ் கொடுங்க, என்ன கொடுப்பீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு? நீங்க அடுத்து படிக்க ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்ல, காலையில எந்திரிச்சு படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஜாலியா இருந்து நாங்க எக்ஸாம் டைம்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ், அதனால எக்ஸாம் டைம்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நிறைய மார்க். ஓகே, புரிஞ்சுப்பா. ஓகே, அப்ப விஜய் அண்ணாக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவீங்களா? நான் அவ்வளவுதான், நம்ம கோட்டா முடிஞ்சது. நான் 12th ல மீட் பண்ணுவியா? அப்ப நீ 12th எவ்வளவு மார்க் எடுப்பினா வாசி, அப்ப நீங்க ப்ரிப்பேர்ல இருப்பீங்கல்ல? 599. ஆஹா, ஏன் அந்த ஒரு மார்க் மட்டும் கம்மி? 600 ரவுண்டா போடலாம்ல. லாங்குவேஜ்ல போடலாம், அதுவும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைமண்ட் நெக்லஸ் வாங்கிடலாம். 600 அவுட். அப்படியா? 600 டைமண்ட் நெக்லஸா? ஆ, பாரியா, சூப்பர் 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 சூப்பர்மா. அடுத்து நீங்க என்ன படிக்க போறீங்க? நான் இப்போ பிஎஸ்டி காலேஜ்ல பி எகனாமிக்ஸ் போட்டுருக்கேன். ஓகே, அதுக்கு மேல எதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பிளேஸ்மென்ட்ஸ். ஓகே, நான் பயோமேக்ஸ் எடுத்துக்கறப்ப பாத்துட்டு. ஓ, பயோமேக்ஸ் படிக்க போறீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர். ஊரு? நான் ஈரோட்ல இருந்து வரேன். ஈரோட்ல இருந்து வரீங்களா? ஈரோட்ல. ஓகே, இப்போ விஜய் அண்ணா கையில அவார்டு வாங்கிருக்கீங்க. சோ எதுக்காக அவார்டு வாங்கிருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே விஜய் அண்ணா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்தே 11th படிக்கிறப்போ விஜய் அண்ணா வந்து அவார்டு கொடுக்குறாங்கன்ட்டு பார்த்தேன். மோஸ்ட்லி அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கும் சேர்த்து எஃபோர்ட் எடுத்து தான் 12th எப்படியா நம்ம வாங்கிடணும்ட்டு தான் அதுக்கும் சேர்த்து தான் படிச்சது. ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். அப்போ சொல்லுங்க, அது எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தோம், அதே மாதிரி வாங்கிடணும்னு நினச்சேன், விஜய் அண்ணா கையில் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா உங்ககிட்ட பார்த்து என்ன வார்த்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசினாரு?
அண்ணா என்ன பண்றீங்க அடுத்து கேட்டா நாங்க நீட் ரிபீட் பண்றதுக்கு இதெல்லாம் சொன்னேன் ஓகே கொஞ்சம் ஃபியரா இருக்குங்கிற மாதிரி அங்க சொன்னாங்க அண்ணா கிட்ட சரி அண்ணா வந்துட்டு கலக்குங்க கண்டிப்பா கலக்குவீங்கன்னு சொன்ன என்கரேஜ் பண்ணாரு நல்லா என்கரேஜ் பண்ணாரு அவர் வாய்ஸ் கேட்கறப்பவே வந்து நல்ல கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ஒரு மொமெண்டே வித்தியாசமா இருந்துச்சு அவர் காலையில என்ட்ரி கொடுத்ததுல இருந்து அவர் பக்கத்துல நிக்கிறப்போ அவர் பேசுறத கேட்கறப்பெல்லாம் ரொம்ப அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்து நிறைவேறின ஒரு ஆசை என்ன மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க 586 வாங்கி 586 வாங்கிருக்கீங்களா பயாலஜி குரூப் பயோமேக்ஸ் ஓகே ஓகே எதெல்லாம் சென்டம் போட்டுருக்கீங்களா பிசிக்ஸ் பயாலஜி மேக்ஸ் சென்டம் மூணுமே சென்டம் போட்டுருக்கீங்களா மூணு சென்டம் வா வா சூப்பர் ப்ரோ எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு படிக்கிறீங்க எல்லாம் விஜய் அண்ணன் பார்க்கற மாதிரி வெறிதானா கண்டிப்பா 50% அதுவும் சொல்லலாம் ஓகே அப்போ அப்போ அது உண்மைதான் போலையே அப்போ இப்போ படிக்கிற பசங்க எல்லாமே எதுக்கு படிக்கிறாங்க இல்லையோ விஜய் அண்ணன் கையில் அவார்டு வாங்குறதுனால படிக்கிறாங்க போலயே இப்போ போன வருஷம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்ததுலேருந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கண்டிப்பாக இது ஒரு எய்மாக வச்சு தான் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் அது ஆமாம் அந்த உண்மையும் தான் சொல்லுவேன் ஓகே ஓகே புரியுது புரியுது ப்ரோ அது மாதிரி இப்போ அம்மா என்ன வேலை செய்கிறாங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அம்மா வந்து ஃபார்மராக இருக்கிறாங்க சரிங்க ஃபார்மர் தான் அப்பா இல்லை ஓ புரிஞ்சு 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 அப்போ அம்மாவோட தேவையெல்லாம் படிச்சு வந்திருக்கீங்களா அம்மா எங்கள் மாமா எங்கள் அப்பச்சி அம்மா எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் எங்கள் ஸ்கூல்லேயும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஓகே ஓகே அவங்களோட சப்போர்ட்னால தான் இது வந்து கண்டிப்பாக நிறைவேறு ஓகே அப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ண போறீங்க நெக்ஸ்ட் நீட் ரிப்பீட் பண்ணுவோம் நீட் ரிப்பீட் பண்ணுவீங்க அப்போ இந்த டைம்ல நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிருப்பேன் நான் வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல இருந்து வரேன் கோபி தாசம்பாளையத்துலேருந்து எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஓகே முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னுமே இப்போ வரைக்குமே லைவ் உட்காந்து நான் 187 தான் வந்து டோக்கன் நம்பர் வந்துச்சு இவ்வளோ நேரம் லைவ்ல உட்காந்து பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஸ்டோரி போட்டு ரொம்ப நான் அவங்களே வாங்கின அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன் சென்னைக்கு ஒரு சர்டிபிகேட் ஓகே 5000 கேஷ் பிரைஸ் தந்தாங்க ஓகே போட்டு கொடுத்தாரா ஆ போட்டோ நல்லா இருந்தா ஓகே நல்லா இருந்தது இல்லையா ஓகே இப்போ இது நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல எது எது சென்டம் போட்டுருக்கீங்க மேக்ஸ்க்கு சயின்ஸ்க்கு சைடு மேக்ஸ்க்கு அண்ட் சோஷியல் சைடு ஓகே இத்தனை சென்டம் போட்டுருக்கீங்களா ரெண்டு சென்டம் ஓகே இப்போ படிக்கிறவங்களுக்கு நீ என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க டெய்லி போஷன் டெய்லி கவர் பண்ணாலே போதும் நம்ம வந்து ஃபுல்லாக இருந்து படிக்காம டைமுக்கு அந்த டைமுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்து படித்தாலே எடுக்கலாம் 10th பிளேஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே புரிஞ்சுது புரிஞ்சுதுமா இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து நீங்கள் விஜய் அண்ணா பார்க்கறதுக்காக தான் படிச்சிங்களா மார்க் எடுத்தீங்களா இல்லை நான் வந்து விஜய் அண்ணா எல்லாம் மீட் பண்ணுவேனானே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டோட்டல் 490 கேபோ ஏம் பண்ணியிருந்தேன் 10th ஓகே ஸோ 490 அபோ வந்தது தான் தெரியுமே தவிர இப்படி சென்னைக்கு எல்லாம் வருவேன் நான் இமேஜின் ஒன்றும் பண்ணலை பட் இதுக்கு முந்தின தியர் நான் பார்த்துருக்கேன் எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ நான் வாங்குவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ வந்து இப்போ விஜய் அண்ணா வந்து இப்போ நீங்க வர்றதுக்கு வந்து டிக்கெட் வந்து நீங்களா கொடுத்தீங்களா அதுவும் அவங்க சைடுல கொடுத்துட்டாங்க இல்ல அவங்க சைடுலயே தான் அப்படியா எதுல நீங்க வந்தீங்க நாங்க வந்து ஒரு பஸ்ல வந்தோம் ஓ எல்லாமே ஒரே பஸ்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் குள்ள எல்லாம் சேர்ந்து வருவாங்க கன்னியாகுமரியில அது எப்படி எல்லாமே ஒரே இடத்துக்கு வருவீங்க எப்படி இன்டிமேட் பண்ணாங்க ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க சோ நாங்க எல்லாம் பஸ் எடுத்து ஜாலியா வந்தோம் சோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு வேன் போட்டுருந்தாங்க சோ அந்த வேன்ல நாங்க எல்லாரும் வந்தோம் நீங்க எல்லாரும் வந்தீங்க ஓகே கொஞ்சம் என்ன படிச்சீங்கனாலும் ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுங்க ஸோ எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்பீட் வரும் ஸோ நம்ம தமிழுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய பேருக்கு வரும் ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதி பாருங்க ஸோ அப்போ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஒன்று வராது ஸ்பீடாகவும் எழுதலாம் நிறைய பேருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது ஸோ நம்ம என்ன படித்தது எழுதுனா போதும் இந்த ஸ்பீட் வரும் மற்றபடி டைமுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஓகே வணக்கம்மா
அப்போ விஜயனை கையில் அவார்டு வாங்கியிருப்பீங்க, எதுக்காக அவார்டு வாங்கிருக்கீங்க? டென்த்தில் நிறைய மார்க் எடுத்திருக்கேன். ஓகே, அதனால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்க். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டா நீங்கள்? ஓகே, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? நான் 495 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். 495, 5 மார்க் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் விஜய், நான் உங்களை பார்த்து ஃபஸ்ட்டு சொன்ன என்ன சொன்னார் உங்களை பார்த்து? வாழ்த்துக்கள்னு சொன்னார். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாராவது நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பியாக இருந்தது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்ன கொடுத்தாரு உங்ககிட்ட அவர்? ஒரு பொன்னாடை ஒன்று கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட், அப்புறம் ஒரு செக்கு செக் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் நல்லா படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்போவுமே நம்ம படிப்பொண்ணு தான், நமக்கு எப்போவுமே குறையாம இருக்கும். நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்தா நமக்கு அதிகமாக வர்றது வந்து ஸ்டடீஸ் தான், படிக்கிறது மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் கொடுத்தாங்கன்னா லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு. அது வணக்கம்மா. வணக்கம். ஆ சரிங்கம்மா, இப்போது விஜய் அண்ணா கையில் வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ எதுக்காக அவார்டு வாங்கியிருக்கீங்க? டுவெல்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக, ஸ்கோர் பண்ணதுக்காக. ஓகே, என்ன என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? 592. 600க்கு. அப்போ நீங்க ஸ்டேட்ல இல்லனா 6th நினைக்கிறேன். அவ்வளவு எடுத்திருக்கீங்களா? சரி, எப்படி இந்த மாதிரி இவ்வளவு இருக்க முடியுது உங்களால? ஹார்ட் வர்க், டீச்சர் சப்போர்ட். ஓகே. விஜயனா மீட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்து. சரி, விஜயனா பார்த்து உங்களுக்கு கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்ணமே கேக்கலாம். ஏதா சொன்னாரா? அப்ரிஷியேட் பண்ணாரா? அவ்வளவுதான். ஓகே, நீங்க எதனா கேக்க நினைச்சீங்களா? போட்டோ மட்டும் நானும் தங்கச்சியும் சேர்ந்து. ஓகே, எடுத்து வந்தாரு. ஓகேமா, வேற என்ன கொடுத்தாரு? சர்டிபிகேட் தந்தாரு, கேஷ் அவார்ட் தந்தாரு. ஓகே, அப்புறம் ஒரு பொன்னாடையும் தந்தாரு. பொன்னாடையும் தந்தாருங்களா? ஓகே, சூப்பர். இப்போ படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 12th படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்கலாம் நல்லா படிங்க, ஓகே, மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே, விஜய் சார் வந்து பிரைஸ் வாங்குங்க. ஓ, விஜய் சார்ட்ட பிரைஸ் வாங்குறதுக்காக நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே ஓகே. வா, இந்த இவ்வளோ அழகு படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா படிக்கிற பசங்களுக்கு? ஏதாவது ஒன்று இல்லை, அவங்களும் விஜய் சார்கிட்ட அவார்டு வாங்கணுமா இல்லையா? அப்போ டிப்ஸ் சொல்லுங்க. அப்போ படி, நல்லா படிக்கிறதுக்கு நல்லா படிங்க, டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்க சொல்ற பேச்சை கேளுங்க. ஓகே, மார்க் தானே வரும்.